வணக்கம் நண்பர்களே, மீண்டும் உங்களை ஆதன் தமிழ் வாயிலாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் உங்கள் அருள்மொழிவர்மன். இன்றைக்கு நம்முடன் இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் பொருளாதார நிபுணர் மரியாதைக்குரிய பேராசிரியர் திரு ஜெயரஞ்சன் அவர்கள் இருக்கிறார். சார் வணக்கம். சார் நல்லா இருக்கீங்களா? சார் மகிழ்ச்சி. சார் சார், இப்போ இந்த ரொம்ப இக்கட்டான நேரத்துல வந்து மிக முக்கியமான விஷயங்களை பத்தி உங்ககிட்ட பேசணும். நேற்று ரொம்பவே விவாத பொருளுக்கு ஆளான விஷயம் பாத்தீங்கன்னா, இந்த வெய்வர் ஆஃப் அப்படிங்கிற ஒரு விஷயம், ரைட் ஆஃப் அப்படிங்கிற ஒரு விஷயம், இந்த ரெண்டுத்துக்கும் என்ன சார் வித்தியாசம்? ஏன்னா வெய்வ் ஆஃப் தான் பண்ணிருக்காங்க, ரைட் ஆஃப் தான் பண்ணிருக்காங்க, வெய்வ் ஆஃப் பண்ணலங்கிறாங்க. ரெண்டுத்துக்குமே மிகப்பெரிய வேறுபாடெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, போனது போனதுதாங்கிறாங்க. ஒரு பொருளாதார பேராசிரியர் உங்களுடைய பார்வை என்ன சார் இதுல? இல்ல, அது போனது போனதுதாங்கிறதுலாம் ஒரு, அதாவது நம்ம வந்து கடைசியில என்ன முடிவோ அதை நம்ம சொல்றோம், ரைட்டா? அதுக்கு வந்து லாஜிக்கல் ஸ்டெப்னு ஒண்ணு இருக்கு. லாஜிக்கல் ஸ்டெப் அப்படின்னு சொன்னா எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீ வந்து அந்த முடிவுக்கு வர்றதுக்கு என்னன்னாக்கா, சில நடவடிக்கை எல்லாம் எடுத்த பிறகுதான் அந்த முடிவுக்கு வர முடியும். ஏன்னா எல்லாரும் செத்து போறான்னு சொல்றது இருக்குல்ல, அந்த மாதிரி அது. இது என்ன போனது போனதான்னு சொல்றது. இது ஃபர்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க, பணம் கொடுத்தாச்சு, கொடுத்ததை எடுத்துக்கிட்டு அவன் ஓடி போயிட்டாங்கிறதுனால நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னாக்க, ஒரு பாப்புலர் பார்வையில இருந்து என்ன சொல்றோம் அப்படின்னா, அதெல்லாம் போனது போனதுதான்ட்டு. இப்போ ஒரு எல்லாத்துக்குமே வந்து ஒரு லீகல் ப்ராசஸ்ன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? அந்த லீகல் ப்ராசஸ் படி பார்த்தா எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவன் வந்து கடன் கொடுத்தது அவன் வந்து கணக்கு இருக்கு, இத்தனை இப்ப இப்ப அவன் திருப்பி கட்டணும்ட்டு. அவன் கட்டல அப்படிங்கும்போது ஒரு குறிப்பிட்ட காலம், அது 3 மாசம் வரைக்கும் அவன் டியூ தவணையை கட்டல அப்படின்னு சொன்னோம்னாக்க, அது உடனே என்ன செய்வான் கேட்டீங்கன்னாக்க, வேற கணக்கு எழுதி வைப்பான். அதுக்கப்புறம் 100 காலம் இருக்கு. அந்த காலம் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன செய்வான் கேட்டீங்கன்னாக்க, அவன் நம்பிட்டே இருக்க முடியாது. என்னது, நான் எனக்கு வந்து டெபாசிட் இவ்வளவு இருக்கு என் பேங்க்ல, இவ்வளவு ரூபாய்க்கு நான் கடன் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லி நீங்க சும்மா எழுதி எழுதி வச்சுக்கிட்டே இருந்ததுனாக்க, அது வெறும் பேப்பர்ல தான் இருக்க போறோம். எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னா, இவன் வந்து கொடுக்க வேண்டிய காலத்துல இது கொடுக்கல அப்படின்னு சொன்னோம்னா, அது வந்து என்னது, அது வந்து வந்து நம்ம சந்தேகப்பட வேண்டிய ஒரு விஷயம் அப்படிங்கறது தெரியணும். அப்ப நீங்க அதை கணக்குல எழுதணும். எப்படி எழுதணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது வருமா வராதானே எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த காலம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பேலன்ஸ் ஷீட்ல அதை ஏத்திடணும். எப்படி ஏத்திடணும்? அவங்களுடைய லாபத்தை, பேங்க்கு லாபம் வரும்ல, லாபத்துல இருந்து இந்த நஷ்டத்துக்கு உண்டான ப்ரொவிஷன் எடுத்து வைக்கணும் அவன். அப்ப இது நஷ்டம்னு கட்டினா அந்த ப்ரொவிஷன் எடுத்து வைக்க முடியும். அப்ப அவன் என்ன செய்வான் அப்படின்னு கேட்டா, இதெல்லாம் வரா கடன் அப்படின்னு சொல்லி இதை என்ன செஞ்சிருவான் அப்படின்னா, அதுக்கு டிக்ளேர் பண்ணிடுறான். டிக்ளேர் பண்ணதுக்கு பிறகு என்ன செய்வான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த ப்ராசஸ் அடுத்த ப்ராசஸ் ஆரம்பிக்கும். எப்படி ப்ராசஸ் ஆரம்பிக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த இந்த சொத்து, அதுக்கு சொத்தை காமிச்சுதானே வாங்கியிருப்பான் அந்த கடனை. அந்த சொத்துக்கள் இருக்குல்ல, அந்த சொத்துக்கள் எல்லாத்தையும் என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க, கைப்பற்றுவாங்க. கைப்பற்றினதுக்கு பிறகு அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவன் காசு கொடுக்கல அப்படின்னா உடனே அந்த சொத்துக்களை ஏலம் விடுறது சந்தையில. சந்தையில ஏலம் விட்டு அல்லது வந்து விற்கிறதுக்கு ஆளை பார்க்கறது, ஏதோ ஒண்ணு பண்ணி என்ன செய்வான் கேட்டீங்கன்னாக்க, 100 கோடி ரூபாய்க்கு வந்து ஒரு, நான் இப்ப இருக்கிற ஒரு கடன் வாங்கிருக்கிறதுக்கு நான் வந்து என்ன செய்யறேன், என் ஃபேக்டரியை நான் அடகு வச்சிருக்கேன் பேங்க்ல அப்படின்னு சொன்னாக்க, இந்த ஃபேக்டரி வந்து பேங்க் கைக்கு போயிடும். பேங்க் கைக்கு போனதுக்கு அப்புறம் அந்த பேங்க் என்ன செய்யும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க, அந்த ஃபேக்டரி யார் வாங்குறதுக்கு ரெடியா இருக்கா அப்படின்னு சொல்லி அதை பேப்பர்ல அட்வர்டைஸ் பண்ணி ஒரு குறிப்பிட்ட நாளை சொல்லி, இத்தனாம் தேதி வந்து இது வந்து பார்க்கலாம், பார்த்துட்டு நீங்க வேணுங்கிறவங்க இதை வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது, ஃபேக்டரி நடத்துறவங்க வந்து வாங்கலாம். ஃபேக்டரி நடத்தாம வெறும் பழைய இரும்பு வியாபாரம் இருக்கான்ல, அப்ப இஎம் பித்தளைக்கு பேரிச்சம்பளம் வாங்குறவன் அவன் கூட வந்து வாங்கலாம். அது நீங்க வந்து என்ன சொல்ல முடியாது, இவன் தான் வரணும் அவன் தான் வரணும்னு சொல்ல முடியும். அப்போ அவன் என்ன செய்வான் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க, எவ்வளவு ரூபாய்க்கு போதும் வித்துருவான் அதை. அப்படின்னா நீங்க வந்து ரொம்ப சொஃபிஸ்டிகேட்டடான ஒரு மிஷினை வாங்கிட்டு வந்து வச்சிருப்பீங்க. என்னது, அது வந்து இந்த பக்கம் வந்து பேப்பர் விட்டீங்கன்னா அந்த பக்கம் வேற ஏதாவது புஸ்தகமா அடிச்சு வர மாதிரி ஒரு மிஷின் வச்சிருக்கீங்கன்னு வச்சுங்களேன். அவன் வந்து என்ன செய்வான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவனுக்கு அதெல்லாம் தெரியாது. பேங்க்காரன் மிஷினை ஏலம் உடனே எவ்வளவு ரூபா வருதோ நான் கையை பேங்க் எடுத்துட்டு போனோம், அவ்வளவுதான் அவனுக்கு தெரிஞ்ச விஷயம். அப்ப அவன் என்ன செய்வான் கேட்டீங்கன்னாக்க, இத்தனை தேதினு அறிவிச்சதுக்கு பிறகு பழைய இரும்பு வாங்குற வந்து அந்த மிஷினை தூக்கி போறான்னு வச்சுங்களேன். அவன் என்ன செய்வான், இடைக்கு இடைக்கு தான் நான் காசு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மிஷினை எடை போட்டுட்டு, இது வந்து நீங்க வந்து 100 கோடி ரூபாய் வாங்கியிருப்பீங்க, நான் வந்து 1 கோடி ரூபாய்க்கு இதை இடைக்கு எடுத்துக்கிறேன் சொல்லிட்டு 1 கோடி ரூபாய் கொடுத்து அந்த இடைக்கு தூக்கி போடுவாங்க மிஷினை. பேங்க் வந்து என்ன செய்யும்னு கேட்டீங்கன்னா, அந்த 1 கோடி ரூபாய் அது வரவு வச்சுக்கும், இது வரா கடல்லே வந்த கடனை அது கணக்குல வச்சுக்கிட்டு, அது மொத்தம் எப்படி அப்படின்னா, நீங்க கொடுத்தது 100 கோடி, அது 99 கோடி நஷ்டம், மீதி 1 கோடி உங்களுக்கு வருமானம் வந்திருக்கு. அப்ப நிகரமா எவ்வளவு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நஷ்டம் வந்து 99 கோடி. அது வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, வேவ் பண்றது அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? வேவ் பண்றதா, நீ கொடுக்கவே வேணாம்னு சொல்லிடுறது. இப்ப விவசாயிகளுக்கு கடன் கொடுக்குறாங்க, விவசாயிகள் கடன் தள்ளுபடி, விவசாயிகள் கடன் தள்ளுபடின்னு சொல்றோம்ல, அது என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க கொடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிடுது. அதுக்கு மேல யாராவது கொடுப்பாங்க, யார் கொடுப்பா, அரசு கொடுக்கும், அது பேங்க் என்ன செய்யணும்னாக்க, தன்னுடைய வருமானத்துல இருந்து அதை கொடுத்துரும். அந்த மாதிரி அது வந்து என்னன்னா, அதுக்கு பேர் தான் வேவ், ரைட்டா? இது வந்து எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, கொடுத்துருக்கோம், அது அடுத்தது அடுத்த ப்ராசஸ் ஆரம்பிக்குது. எப்படி அப்படின்னு கேட்டா, இப்ப நீங்களே பேப்பர் எல்லாம் படிச்சிருப்பீங்க, என்னது, விஜய் மல்லையா அவனுடைய ஏரோ பிளேனை கைப்பற்றிட்டாங்க, அந்த பிளேனை ஏலம் விட போறாங்க, அது எவனை வாங்குறதுக்கு ஆள் இல்லை,
கப்பலை கைப்பற்றிருக்காங்க, போட்டை கைப்பற்றிருக்காங்க, அப்படின்னா சொல்றோம்ல வீடை கைப்பற்றிருக்காங்க அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் இவன் வாங்கினது 10,000 கோடின்னு வச்சுங்க, எல்லாத்தையும் நீ ஏலம் விட்டதுக்கு அப்புறம் நீ உங்களுக்கு கிடைச்சது வந்து 2,000 கோடி கிடைச்சது அப்படின்னா நிகரமா பேங்குக்கு நஷ்டம் 8,000 கோடி. அந்த ப்ராசஸ்ல இருக்குல்ல, இப்போ அந்த ப்ராசஸ் நீங்க இப்ப கேட்கறது வந்து என்ன கேட்டீங்கன்னா, இப்போதைக்கு புக்கில் என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னா இவ்வளவு ரூபா வந்து வராத கடன் ஆயிடுச்சுன்னு சொல்லி எழுதிட்டாங்க. இப்போ அடுத்தது என்ன செய்வாங்க அப்படின்னாக்கா, அதுல வந்து ப்ராசஸ் ஏற்கனவே ஆரம்பிச்சது இருக்கும், ஆரம்பிச்சு முடியாது இருக்கும், முடியறது இருக்கும், எல்லாம் சேர்ந்து போய் கடைசியில மொத்தமா கடைசியில என்ன தெரியும் அப்படின்னா, இந்த 69,000 கோடியோ 70,000 கோடியோ அதுல வந்து இவங்களால கைப்பற்ற முடிஞ்சது எவ்வளவு அப்படிங்கறது பின்னாடிதான் தெரியும். ஆனா எனக்கு ஒரு கேள்வி இல்லை, நேற்று பாத்தீங்கன்னா காங்கிரஸ் பாஜக ரெண்டு பேருமே இதுக்கான விஷயங்களை பரிமாறிக்கிட்டாங்க. ஆனா நேற்று முன்னாள் நிதியமைச்சர் திரு ப சிதம்பரம் சொல்றாரு, இது சாதாரண நடைமுறைதாங்கிறது ஏத்துக்கிறோம், ஆனா தலைமறைவாக இருக்கக்கூடிய மோசடியாளர்களை இதுல சேர்த்தது ஏன் அப்படி ஒரு கேள்வி எழுப்புறாரு. இந்த விஷயம் என்ன என்ன சொல்ல வர்றாரு ப சிதம்பரம் அவர்கள்? அதெல்லாம் டெக்னிக்கலாக வந்து நீங்க வந்து தலைமறைவாயிட்டானா தலைமறை ஆகலையா அப்படிங்கறதுலாம் வெவ்வேறு கேசஸ், கிரிமினல் கேஸுக்கும் இதுக்கும் ஒன்றும் சம்மந்தம் கிடையாது. ஏன்னா எப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, அக்கௌண்டிங் ப்ரொசீஜருக்கு கிரிமினலா இல்லையான்லாம் பேச்சு கிடையாது. அவனை பொறுத்த வரைக்கும் என்ன தெரியுமா, கணக்கு பிள்ளை வேலை தான், பணம் கொடுத்துருக்கேன், பணம் கொடுத்தது வந்துதான் வரலையா, வரலன்னு அடுத்த ஸ்டெப் என்ன லீகல் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது வந்து முதல்ல இதுல எழுது, அதுக்கு அடுத்தது என்னது அவன் சொத்தை கைப்பத்து, அதுக்கு அடுத்தது என்னது அது ஏலம் விடு, அதுக்கு அடுத்தது என்ன ஏலம் விட்டது என்ன பணம் வருது அது வரவு வச்சுக்க, அதுக்கு அடுத்தது எவ்வளவு பணம் வர வந்ததோ மீதி எல்லாத்தையும் நஷ்ட கணக்கு எழுது. இதுதான் அந்த ப்ராசஸ். அதுல வந்து அருண்மொழிவர்மனா ஜெயரஞ்சனா, அருண்மொழிவர்மன் கேஸ் இருக்கா, ஜெயரஞ்சனுக்கு பாராட்டு பத்திரம் இருக்கா, அவர் வந்து தியாகியா, அவருக்கு பதக்கம் கொடுத்திருக்காருங்கிறதெல்லாம் பார்க்க மாட்டாங்க அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும். அது வந்து இப்போ அவங்க ரெண்டு பேரும் வந்து ஒருத்தர் ஒருத்தர் மாத்தி மாத்தி அரசியல் பண்ணிதான் ஆகணும், அப்புறம் அவங்க ரெண்டு பேரும் இருக்கிறதுக்கு என்ன அர்த்தம் இருக்கு? புரியுது, நீங்க சொல்லக்கூடிய நடைமுறை ரொம்ப தெளிவா எளிய மக்களுக்குமே புரியுற மாதிரி இருக்கு. அப்ப எல்லாருக்குமே தெரியுது நிச்சயமா ஓகே நஷ்டம் தாங்க வரப்போகுது அப்படின்னு. அப்ப நஷ்டம் வரக்கூடிய அளவுக்கு அதை அறிவிப்பதற்கான காரணம் என்ன சார்? நஷ்டம் தான் வரப்போதா? அப்ப நிச்சயமா கண்டிப்பா நஷ்டம் தான், அதுல என்ன சந்தேகம் இருக்கு? இல்ல ஒரு ஒருவேளை வந்து அவன் வச்சிருக்கிற அந்த இவன் இருக்கான அந்த வைர வியாபாரி அப்படின்னா முகுல் ஜோக்சி, அப்புறமா வந்து நீரவ் மோடி, அந்த 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 ஜோக்சி புக்ஸி எல்லாம் இருக்கானே வச்சிருக்க வைரம்லாம் வந்து கிடைக்காத வைரமாயி உலகத்துல இப்பதான் கண்டுபிடிக்கிறான்னு வச்சுங்க. இது ஏதோ நம்ம அந்த கிரீடத்துல இருந்தது என்ன வைரம் அது மாதிரி ஏதோ ஒரு வைரமா இருந்ததுன்னு வச்சுங்களேன், அப்ப என்ன அப்படின்னா கொடுத்த கடனோட இன்னும் கூட கிடைக்கும். ஆக்சுவலா கடன் வாங்குறவன் அந்த மாதிரி சொத்தெல்லாம் கொடுக்க மாட்டான். எதுக்கு? கோஹினூர் வைரத்தை வச்சுக்கலாம் கடன் வாங்க மாட்டான். ஏதாவது நம்ம கூழாங்கல் இருக்குல்ல, கூழாங்கல் வச்சோன்னா கடன் வாங்குவானே தவிர ஏதோ கோஹினூர் வச்சு கடன் வாங்க மாட்டான். அப்போ இது என்ன ஆகும் கேட்டீங்கன்னாக்கா, நீங்க வந்து கைப்பற்ற சொத்தினுடைய மதிப்பு இருக்குல்ல, அது ஆக்சுவலா காட்டின மதிப்பை விட குறைச்சதுக்கதான் நிறைய இடத்துல வாய்ப்பு இருக்கு. நிச்சயமா நஷ்டமாவதுக்கான வாய்ப்பு தான் இருக்குன்னு சொல்றீங்க சார். இன்னொரு பக்கம் பார்க்கும்போது இந்த அரசு ஊழியர்களுடைய அகவிலைப்படியை நிறுத்தி வச்சிருக்காங்க, உயர்த்த நிறுத்தி வச்சிருக்காங்க. ஏன் இந்த மாதிரி இக்கட்டான நேரத்துல கூட வந்து அரசுக்கு உதவக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏன் இருக்க மாட்டேங்கிறீங்க, இது எதிர்த்து ஏன் பேசுறீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உங்கள் பார்வை சார், இதனால லாபமே இல்லைன்னு நினைக்கிறீங்களா? எதனால இந்த அகவலைப்படை உயர்வு நிறுத்தி வைப்பதனால அரசுக்கு கொஞ்சம் வருமானம் வரும், அந்த லாபத்தை நம்ம மக்கள் நலனுக்காக செலவு பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. இதுல இந்த பார்வை நீங்க எப்படி பாக்குறீங்க? லாபம் வர்றது இல்லை. ஆக்சுவலா வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்க செலவை நீங்க குறைக்கிறீங்க. என்ன செலவை குறைக்கிறீங்க? அரசு ஊழியர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஊதியத்தை நீங்க வந்து குறைச்சிக்கிட்டு அந்த பணத்தை வச்சு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, நீங்க வந்து மற்றவங்க இந்த என்னது கொரோனா பாதிப்புக்காக நான் செலவு பண்ண போறேன் அப்ப நீங்க சொல்றது எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க மற்ற எல்லா வழியும் ஆரஞ்சு பார்த்துட்டு வேற ஒண்ணுமே வழி இல்லை அப்படிங்கும்போது நீங்க என்ன செய்றீங்க அப்படின்னா, அதை குறைக்கிறத அப்படின்னு சொன்னாக்கா அது வந்து ஒரு நியாயமான ஒரு முடிவா இருக்கும். ஆனா இப்போ முந்தா நாள் அதுக்கு முதல் நாள் இன்னொரு நியூஸ் வந்தது, அதை பாத்தீங்களா? அதாவது இந்திய இது இருக்குல்ல வருவாய்த்துறை, அதாவது இந்தியன் ரெவென்யூ சர்வீஸ், அந்த இந்திய வருவாய் பணி, அது வந்து ஒரு ஐஏஎஸ் மாதிரி ஐபிஎஸ் மாதிரி அது ஒரு பணி இல்லையா, அவங்கதான் இன்கம் டாக்ஸ் ஆபீசர் இருப்பாங்க, அவங்கதான் ஜிஎஸ்டி ஆபீசர்ஸா இருப்பாங்க. அதுல வந்து 50 இளவயது ஆபீசர்ஸ் அவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு அறிக்கை தயார் பண்ணாங்க. அறிக்கை தயார் பண்ணி என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னென்ன ஸ்டெப் எடுக்கணும், அதாவது அரசு வந்து செலவை பார்த்து ஈடுகட்டுறதுக்கு வருமானத்தை அதிகமாக்கணும், வருமானத்தை அதிகமாக்குறதுக்கு என்னென்ன வழிவகைகள் இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க 5 ஸ்டெப் எடுத்து கொடுத்துருக்காங்க. அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா, அதை எல்லாத்தையும் ரெக்கமெண்ட் பண்ணி ஒரு இவ்வளவு ஒரு 50-60 பக்கத்துக்கு ஒரு ரிப்போர்ட்டாக எழுதி அந்த சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்ட் டாக்ஸஸ்ன்னு இருக்குல்ல, அதாவது ஒன்றியத்தினுடைய நேரடி வரி வருவாய் வாரியம், அவர்கள்ட்ட அதை கொடுத்துருக்காங்க. அது கொடுக்குற கொடுக்குற சமயத்தில் என்ன செஞ்சாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதை வந்து பத்திரிகைகளுக்கும் கொடுத்துட்டாங்க. பத்திரிகைகள் அதெல்லாம் கொண்டு கொடுத்தாங்க. என்ன கொண்டு கொடுத்தாங்க? அந்த 5 ஸ்டெப்பையும் என்னென்ன போட்டிருந்தான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெரும் பணக்காரர்கள் அவங்களுக்கு வந்து விற்கக்கூடிய வரிகளில் வருமான வரி அதை வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு உயர்த்த சொல்லி, அதை 40 விழுக்காடாக உயர்த்துங்க, அதுலேருந்து உங்களுக்கு இவ்வளோ வருமானம் வரும் அப்படின்னு சொன்னாங்க. ரெண்டாவது வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, இந்த வந்து சர்டிபிகேட்டை கொடுக்கலாம், மூணாவது வந்து செஸ்ன்னு ஒன்று போடலாம், அந்த மாதிரி வந்து ஒரு 4-5 ஸ்டெப், அதுக்கப்புறம் வந்து வெல்த் டேக்ஸ்ன்னு ஒன்று போடலாம்,
வெல்த் டாக்ஸ் ஒண்ணு இருந்தது. வெல்த் டாக்ஸ் அப்படின்னு சொன்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப எங்க அப்பா இருக்காருன்னு எங்க அப்பா வந்து ரொம்ப ஒரு கடுமையான உழைப்பாளி. அவர் வந்து ஊர்ல இருந்து ஏர்கலப்பை எல்லாம் விட்டு சென்னை நகரத்துக்கு வந்து ஒரு பெரிய தொழிலை தொடங்குறாரு. கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து ஒரு பெரும் பணக்காரராயிரு. அவரு என்ன பண்றாரு அப்படின்னா, ஒரு 1000-2000 ரூபாய் சொத்தை அவர் சம்பாதிச்சுட்டு அது எல்லாத்தையும் என்கிட்ட கொடுத்துட்டு போயிடுறாரு. நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா, நான் சும்மா அவருக்கு மகனா பிறந்ததுதான் நான் பண்ண ஒரு பாக்கியம். அதுக்காக எனக்கு எவ்வளவு வருது அப்படின்னா 2000 கோடி ரூபாய்க்கு சொத்து என் கைக்கு வருது அப்படின்னு சொன்னாக்க, கோமல் என்ன சொல்றாங்கன்னா, அது வந்து நீ சம்பாரிச்ச காசு இல்ல, அவர் சம்பாரிச்ச காசு தானே, அது ஒண்ணு. ரெண்டாவது வந்து என்ன பண்ணிட்டீங்க, உங்களுடைய நீங்க அப்படியே வெல்த்தை இன்ஹெரிட் பண்றீங்க இல்லையா, அப்போ அந்த நீங்க வந்து அது வந்து நீங்க வாரிசாக அந்த பணத்தை அனுபவிக்கும் பொழுது அது என்ன ஆகும் கேட்டீங்கன்னா, அதுக்கு ஒரு டாக்ஸ் கட்டப்படுறீங்க. பெரும் பணக்காரர்கள் இருக்காங்கல்ல, இருக்கக்கூடிய பெரும் பணக்காரர்கள் வந்து 2வது தலைமுறை 3வது தலைமுறை ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்க. அதெல்லாம் வந்து அவங்க சம்பாரிச்சது கிடையாது, எல்லாம் அவங்க முன்னோர்கள் சம்பாரிச்சு வச்சத அவங்க வந்து பெற்றிருக்காங்க. பெற்றிருக்கும் போது நீங்க என்ன செய்யறாங்க அப்படின்னா, அந்த மாதிரி எப்ப அப்படின்னா, இப்ப எங்க அப்பா உயில் எழுதியிருப்பாருல்ல, என்னன்ட்டு இது இவருக்கு தான் போகுது அப்படின்னு, ஜெயரஞ்சன் போகுது அப்படின்னு சொல்லி அவர் எழுதியிருந்தாருன்னா, இந்த உயிலை என்னைக்கு நான் வேலிடேட் பண்றேனோ அப்ப என்ன சொல்லணும் அப்படின்னு அரசு வந்து இப்ப நிலம் பத்திரம் பதிவு பண்ணோம்னா எப்படி நம்ம கட்டுறோம்ல, பத்திர பதிவு பண்ணணும்னு கட்டுறோம்ல, அப்புறம் ஸ்டாம்ப் டியூட்டின்னு ஒண்ணு கட்டுறோம் இல்லையா, அது போல இது என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்ஹெரிட் பண்ணும் பொழுது அதுக்கு வந்து நீ வந்து ஒரு அதுல ஒரு பகுதியை 1%-2% நீ வந்து அரசுக்கு அதை கட்டு அப்படிங்கறது ஒரு முறை. அந்த முறை ஏற்கனவே இருந்தது. அந்த முறையை அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, வித்ரா பண்ணிட்டாங்க. அந்த டாக்ஸ் வேணாம்னு சொல்லி வித்ரா பண்ணிட்டாங்க. அது வந்து இப்ப அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, அந்த இளம் ஐஏஎஸ் ஆபீசர்ஸ் எல்லாம் நம்ம வந்து திரும்ப அதை வந்து அறிமுகப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பர்மனண்டான அரேஞ்ச்மெண்ட் அவங்க அதை சொல்லல. அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னு கேட்டீங்கன்னா, இந்த கிரைசிஸ் இருக்குல்ல, இந்த கிரைசிஸ் மேனேஜ் பண்றதுக்கு ஆமா, அது வரைக்கும் நம்ம இதை வசூல் பண்ணலாம். அது நம்ம 3 மாசம் 6 மாசம் அதான் அவங்க சொன்னது. மொத்தமா 1 வருஷத்துக்குள்ளதான் அவங்க திட்டம் போட்டு கொடுத்துருந்தாங்க. அது பண்ணோம்னாக்க நமக்கு வந்து இவ்வளவு வருமானம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வழிகளை தானே நம்ம யோசிக்கணும். சாதாரணமா அரசா இருக்கிறதுங்கிறது அதுதான் வழி. அதை விட்டுட்டு வருமானத்தை நீங்க பெருக்கிறதுக்கு உங்களுக்கு வழி அவ்வளவு வழிகள் இருந்தாலும் ஒண்ணும் இல்ல, ஒரு அரசுகிட்டே அது டேட்டா இருக்கு, 1000 கோடி ரூபாய்க்கு மேல வருமானம் வரக்கூடியவர்கள் எவ்வளவு பேர் இருக்காங்க. நம்ம வந்து முன்னாடி எல்லாம் என்ன பேசிக்கிட்டு இருந்தோம் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு, இந்த கொரோனா வைரஸ்க்கு முன்னாடி இந்தியாவில் வந்து என்னது கோடீஸ்வரர்கள் எத்தனை பேர் அதிகமாயிருக்காங்கன்னு டேட்டா போட்டுவிட்டு எல்லாரும் படிச்சுக்கிட்டு இருந்தோம்ல. சைனாவுக்கு அடுத்தது இந்தியாவில தான் பெரிய கோடீஸ்வரர் இருக்காங்க. உலகத்திலேயே வந்து மொத்தம் இருக்க 300 கோடீஸ்வரர்ல 80 கோடீஸ்வரர்கள் இந்தியாவில இருக்காங்க. அப்படிலாம் படிச்சுட்டு இருந்தோம்ல எப்படி. அது மட்டும் இல்ல, அவர்களுடைய சொத்து மதிப்பு 1 வருடத்தில் இவ்வளவு உயர்ந்தது, 2வது வருடத்தில் இவ்வளவு உயர்ந்தது அப்படிலாம் படிச்சோம்ல. அது மாதிரி படிக்கப்போ அதுல இருந்து ஒரு டாக்ஸ் போடுறது வந்து இந்த மாதிரி டயத்துல நியாயமா இருக்குமா, நியாயமா இருக்காதா? அப்போ நீங்க அவங்கள்ட்ட இருந்து கலெக்ட் பண்ணாம நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, அதை பத்தி பேசக்கூடாதுங்களா? எதை பத்தி? அதாவது வந்து அவ்வளவு பணம் சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கவங்களை வந்து மேல இன்னும் கொஞ்சம் மார்ஜினலா டாக்ஸ் கட்டுன்னு சொல்றத வந்து நீங்க பேசக்கூடாது. ஆனா எதை பத்தி பேசணும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, அவங்க வந்து இப்போ நம்ம தமிழ்நாடுல வந்து டாக்டர்ஸும் போலீஸ்காரங்களும் எவ்வளவு 24 மணி நேரம் வேலை செய்யறாங்க. எதுக்கு? இதுக்கு அவனுக்கு உண்டான பஞ்சப்பொடியை நான் வந்து பிடுங்கி வச்சுக்குவேன், அதை வச்சுதான் நான் செலவு பண்ண போறேன் அப்படின்னு சொல்றது. அப்ப இது அரசு யாருக்காக இருக்குங்கிறதுதான் கேள்வி. நிதியமைச்சம் என்ன பண்ணுச்சுன்னு கேட்டீங்கன்னாக்கா, அது அந்த டீம்ல இருந்த 3 சீனியர் ஐஆர்எஸ் ஆபீசர்ஸ சார்ஜ் ஷீட்டு கொடுத்து அவங்க என்ன வேலை செஞ்சிருந்தாங்களோ அதுல இருந்து விடுவிக்கப்பட்டிருக்காருல, அதான் நடந்ததா செய்தி வந்திருக்கு. அதுக்கு என்ன குற்றச்சாட்டு அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, நாங்க வந்து இதை உங்கள்ட்ட கேட்கவே இல்லை, நீங்க வந்து கேட்காம நீங்க வந்து என்ன பண்ணிட்டீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேவையில்லாத குழப்பத்தை விளைவிச்சிங்க. அது மட்டும் இல்ல, இந்த மாதிரி வந்து வரி செலுத்துவோர்கள இதுல எல்லாம் வந்து நீங்க வந்து கிளி ஏற்படுத்திட்டீங்க, நாங்க புதுசா வரி போட போறோம்னு சொல்லி, அதனால இதுக்கு வந்து உங்க மேல ஏன் நடவடிக்கை எடுக்கக்கூடாது, அதற்குண்டா தகுந்தர முகாந்திரம் கூறுங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ஷோகாஸ் நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. புரியுது சார். இந்த நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா, மியூச்சுவல் ஃபண்ட் நிறுவனங்களுக்கு வந்து ஒரு 50,000 கோடி கடனுதவி தந்ததா வந்து மத்திய அரசு சொல்லியிருக்காங்க சார். மியூச்சுவல் ஃபண்ட் நிறுவனங்களுக்கு கொடுப்பதன் மூலமா ஏதேனும் ரிவைவ் ஆகும்னு நினைக்கிறீங்களா? அந்த மியூச்சுவல் ஃபண்ட்ங்கிறது எப்படி அப்படின்னு இப்போ பண சேவிங்ஸ் இருக்கிறவங்க என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதை வந்து நீங்க என்ன செய்யலாம், நீங்க வந்து பேங்க்ல வந்து நீங்க டெபாசிட் பண்ணி வைக்கலாம், அல்லது போஸ்ட் ஆபீஸ்ல சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட்ல போட்டு வைக்கலாம், அது போல கம்பெனில வந்து என்ன பங்குகள் வாங்கலாம், அது மாதிரி பல முறைகள் இருக்கு இல்லையா. கம்பெனியுடைய பங்குகளை நீங்க நிறுவனங்களுடைய பங்குகளை நீங்க நேரடியாக வாங்குறது என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு அதுல அனுபவம் இருக்கணும். எப்படின்னா, இந்த கம்பெனி நல்லா வேலை செய்யுமா, இந்த கம்பெனி லாபம் ஈட்டுமா, இந்த கம்பெனியுடைய பங்கு விலைகள்லாம் ஏறுமா இறங்குமாங்கிறதெல்லாம் உங்களுக்கு ஜட்ஜ் பண்ண தெரியும். அது ஜட்ஜ் பண்றதுங்கிறது வந்து அதுக்கு வந்து ஒரு நிபுணத்துவம் இருக்கு. அந்த நிபுணத்துவம் இல்லாம போய் அதுல இறங்குறதுங்கிறது உங்களுக்கு தெரியாம ஆழம் தெரியாம காலை விடுற மாதிரி. அப்போ அந்த மாதிரி ஒரு சாதாரண ஆட்கள், அதாவது நிபுணத்துவம் இல்லாதவர்கள்லாம் வந்து அதுல இருந்து பலன் பெறதுக்காக என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு
ஏற்படுத்தப்பட்ட அமைப்பு தான் மியூச்சுவல் ஃபண்டுங்கிறது. அந்த மியூச்சுவல் ஃபண்ட்ல எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க பணத்தை நீங்க போட்டீங்க அப்படின்னு உங்களுக்கு பதிலாக உங்க பணத்தை எல்லாத்தையும் பல பேருக்கு 100 பேர் இருக்கானு வச்சுக்கோ, 100 பேர் ஆளுக்கு 10,000 ரூபாய் 20,000 ஏதாவது போட்டிருக்கான்னு வச்சுக்கோங்க, அந்த பணத்தை எல்லாம் சேர்த்து அந்த ஃபண்ட மேனேஜர்னு ஒருத்தர் இருப்பான் அந்த மியூச்சுவல் ஃபண்டை மேனேஜ் பண்றதுக்குன்ட்டு. அவன் என்ன செய்வான் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, அவன் வந்து அந்த அந்த ஆபரேஷன்ஸை அவன் அதுல ஈடுபடுவான். அதுல ஈடுபட்டு அதுலேருந்து வரக்கூடிய லாபம் இருக்குல்ல, அந்த லாபத்தை வந்து நீங்க எவ்வளவு பணம் கொடுத்துருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு பிரிச்சு கொடுப்பாங்க. அதான் அதுக்கு ஏற்படுத்தப்பட்ட அமைப்பு. இப்ப அது வந்து கொடுத்த பணம் எல்லாம் வருமா, இந்த லாக்டவுன் அந்த மாதிரி ஸ்லோ டவுன் எக்கானமி ஸ்லோ டவுன் அப்படிலாம் இருக்கும்போது பணத்தை வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னாக்கா, அதுல போட்டிருந்தவங்களாம் போய் எனக்கு பணம் கொடு பணம் கொடுணும்னா அவன் இன்வெஸ்ட் பண்ணது திரும்ப எடுக்க முடியல அவனால. அப்ப இருக்கும்போது எங்களை எல்லாம் திரும்ப இது பண்ண முடியல, க்ளோஸ் பண்ணிடுறான் பண்டே க்ளோஸ் பண்றேன்னு சொல்லி அந்த நிறுவனம் வந்து அறிவிக்குது. அந்த நிறுவனம் அறிவிக்கும் போது அது கொடுக்கறதுக்கு பணம் வேணும் அப்படின்னு அதுக்கு லோன் கொடுக்கறதுக்கு ஒரு ஸ்பெஷல் விண்டோ அதுக்காக ஏற்படுத்தப்பட்டதுதான் வந்து இந்த 50,000 கோடி ரிசர்வ் பேங்க் ஏற்படுத்தி. அதை ஏற்படுத்தல அப்படின்னு சொன்னா என்ன ஆகும், ஒரு அதுக்கு பேர் கண்டேஜன் பேர். ஒன்னு ஆரம்பிச்சதுனாக்கா அப்படியே வரிசையா போயிட்டே இருக்கும். எப்படின்னா எனக்கே நிறைய தொலைபேசி அழைப்புகளே வந்துட்டு இருக்கு. என்ன அழைப்பேசி அழைப்பு வருது அப்படின்னு சொன்னா, ஒன்னும் இல்ல, ரொம்ப சிம்பிளான விஷயம். பேங்க்ல வந்து எனக்கு ரிட்டையர் ஆன போனா இருக்கு, வைக்கலாமா வைக்க கூடாதுன்னு கேட்கிறேன். மக்கள் அவ்வளவு பயப்படுது இந்த டயத்துல. ஒரு என்ன அடுத்தது என்ன வரும்னு தெரியாத போது என் பணம் பத்திரமா இருக்குங்கிற பயம் இருக்குல்ல, அது அந்த பயம் அந்த மாதிரி வரும்பொழுது பரவலா வர ஆரம்பிச்சது அப்படின்னு சொன்னா பேங்க் எல்லாம் இயங்க முடியாது, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இயங்க முடியாது. ஏன் அப்படின்னா எல்லாரும் போய் என்கிட்ட கொடுத்துரு பணத்தை கொடுத்துரு பணத்தை கொடுத்துருமா. இப்ப நான் வந்து என் அக்கௌண்ட்ல சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட்ல வந்து நான் ஒரு 50 லட்சம் போட்டு வச்சிருக்கேன் ஒரு பேங்க்ல நான் போட்டு வச்சிருக்கேன். என்ன மாதிரி ஒரு 50,000 பேர் போட்டு வச்சிருப்பாங்க பணத்தை. எல்லாரும் போய் எனக்கு நீங்க பணம் கொடு அப்படின்னு சொன்னாங்கன்னா அவன் வந்து என்ன செஞ்சிருப்பான், பேங்க்காரன் நம்மகிட்ட பணத்தை வாங்கி அவன் வந்து பீரோல வச்சு கூட்டி வச்சிருக்க மாட்டான். ஏன்னா அவன் இன்னொருத்தர் கடன் கொடுத்துருப்பான். எல்லாரும் போய் பணத்தை கொடுக்கணும்னாக்க அவன் எப்படி பணத்தை உடனே கொடுக்க முடியும் இல்லையா? அது போலதான் மியூச்சுவல் ஃபண்ட் இப்ப அப்படிதான் இருக்கு. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில அவங்க வந்து ஸ்பெஷலா ஒரு விண்டோ ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. ஏற்படுத்தி கொடுத்துட்டு அது லோன் கொடு, யார் கேட்கறாங்களோ அவங்க லோன் கொடுன்னு சொல்லி அதை ஏற்படுத்தி வச்சிருக்காங்க. அது கொடுக்கல அப்படின்னு சொன்னா என்ன ஆகும் கேட்டீங்கன்னாக்கா, இந்த பினான்சியல் சிஸ்டம்னு சொல்றோம்ல இந்த அமைப்பு எல்லாம் கொலாப்ஸ் ஆயிடும். அது சாதாரண மக்களுக்கு அதுக்கு என்ன சம்மந்தம் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, சாதாரண மக்களுக்கு என்ன ஆகும் கேட்டா, ஒன்னு ஒண்ணு போய் கமர்ஷியல் பேங்க்ல வந்து நிக்க போறோம். அடுத்தது கமர்ஷியல் பேங்க் வந்து நின்றுதுன்னா சாதாரண போட்டுருக்காங்கல்ல, ரிட்டையர்டு டீச்சரு ரிட்டையர்டு பியூனு அவங்க எல்லாம் போட்டு பணம் இருக்குல்ல, அந்த பணமே என்ன ஆகுங்கிற ஒரு பயம் வந்துடும். அந்த மாதிரி ஒரு தொடர் நிகழ்வுகளை வராம தடுக்கணும் அப்படின்னு சொன்னா என்ன செய்யணும்னாக்கா, இந்த மொத்தமா ஏற்படுத்தி வச்சிருக்கக்கூடிய இந்த அமைப்பு இருக்குல்ல, இந்த பினான்சியல் அமைப்பு நிதி அமைப்பு இருக்குல்ல, இந்த நிதி அமைப்பு கொலாப்ஸ் ஆகாம பாத்துக்கிறதுக்காக என்ன செய்வாங்க அப்படின்னா, அந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் விண்டோ ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. சார் இப்போ இந்த விஷயத்த நீங்க ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்றீங்க, ரொம்ப தெளிவா புரியுது சார். ஆனா அவங்க கிட்ட நான் ரெண்டு விஷயத்த பத்தி நீங்க அடிக்கடி பேசிருக்கீங்க, அமைப்பு சாரா தொழிலாளர் பத்தி பேசிருக்கீங்க. இந்த அமைப்பு சாரா தொழிலாளர்களுடைய நிலைமை இப்போ எப்படி இருக்கு, இது எப்படி ரிவைவ் பண்றதுன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா இப்ப வெளிமாநில தொழிலாளர்கள் அவங்க மாநிலத்துக்கு போறதுக்காக மத்திய அரசு உள்துறை அமைச்சகம் ஏற்பாடு பண்ணுவோம் அப்படின்னு சொல்றாங்க. இவங்களோட நிலையை எப்படி சீர்படுத்துறதுன்னு நினைக்கிறீங்க நீங்க உங்களுடைய பார்வையில? அதெல்லாம் அவன் பொறுப்பு விட்டாச்சு, நம்ம தான் எல்லாம் போர் வீரர்கள் ஆகிட்டோம்ல, அப்படியே பாத்துக்க வேண்டியதான் நம்மளுடைய நல்லவே நலவரத்தை, புரியுதா? அதுல நம்ம எல்லாம் ஒண்ணு சீர்படுத்த வேண்டியதில்லை. எல்லாம் அவன் பொறுப்பு, அது எது பொறுப்பு? அவன் உயிரோட இருக்கிறது, அவன் சாப்பிடுறது, அதெல்லாம் அவன் பொறுப்பு. அதுக்கப்புறம் அவன் வயிறு காஞ்சி போச்சுன்னா அவன் திரும்ப வேலைக்கு வருவாங்கிறதான் இப்ப இருக்கக்கூடிய ஏற்பாடு. இல்ல இப்போ ஏன்னா இப்ப இவங்களை போன்றவங்களுக்கு வந்து நேரடியாக டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்பர்ல மத்திய அரசு தான் பணம் அனுப்ப முடியுமா, இல்ல அவங்கள வந்து எப்படி சீர்படுத்தி நம்ம எக்கனாமி ரிவைவ் பண்றது? ஏன்னா ஆஃப்டர் லாக்டவுன் என்ன ஆகும் தெரியல, நிறைய பேர் வேலை வாய்ப்பு பறி போகுன்றாங்க. அதனால உங்ககிட்ட கேட்கறேன், வேலை வாய்ப்பு பறி போச்சுனாக்கா அப்புறம் பசிக்கும்ல இல்லையா? பறிச்சதுனாக்கா தானே வரப்போறான் வேலைக்கு, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் சந்திக்க. ரொம்ப சிம்பிளான லாஜிக் தான், அதுதான் அரசு நினைச்சிட்டு இருக்கு. எப்படி நினைச்சிட்டு இருக்கு அப்படின்னா, இப்ப 40 நாள் லாக்டவுன்ல என்ன அவங்களுக்கு டைரக்ட் பெனிஃபிட் சொல்ல டிபிடில ஏதாவது கொடுத்தாங்களா? என்ன கொடுத்தாங்க? எங்க எந்த ஊர்ல இருக்கா அந்த ஊர் விட்டு போக கூடாதுன்னு சொன்னதை தவிர ஏதாவது நடந்ததா? இப்ப திரும்ப என்ன சொல்றாங்கன்னா, நீ எல்லாம் ஊருக்கு போகணும், என்ன இவெல்லாம் ஊருக்கு போவான். போனதுக்கு அப்புறம் என்ன ஆகும், எப்ப எக்கானமி ரிவைவ் ஆகுது, ரிவைவ் ஆகணும்னு என்ன செய்வான்? அந்த ஊர்ல ஒன்னும் அவனுக்கு ஒன்றும் வக்கு கிடையாது, வழி கிடையாது, திரும்ப இங்கதான் வருவான், திருப்பி தேடிட்டு வரப்போறான். அதனால போறதும் வர்றதும் தான் இப்போ, வேற என்ன இருக்குது இல்ல? அதுக்கு வந்து அரசு ஒண்ணு உத்தரவு கொடுத்துருக்கு, வேற ஒண்ணும் இல்ல. அவன் ட்ரெயின் விடுறான், பஸ் விடுறான்லாம் ஒன்னும் சொன்ன மாதிரி எனக்கு தெரியல. ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த லாக்டவுன் அறிவிச்சதுக்கு பிறகு என்ன நடந்திருக்கு, வெளிநாடுகள்ல இருந்து வந்தவங்க இங்க தேங்கி போனாங்கல்ல, அவங்க எல்லாம் திரும்பி போறதுக்கு உண்டான பிளேன் அவன் விடுறான் பாருங்க. நம்ம அரசு செஞ்சதுன்னு நான் சொல்லல, மத்த இடங்கள்ல என்ன நடக்குதுன்னு நான் சொல்ல வரேன். இப்ப அந்த பிளேன் இங்க வரும்பொழுது சாதாரணமா வந்து ஒரு டிக்கெட் இங்க லண்டன் போகணும் அப்படின்னு சொன்ன டிக்கெட் வந்து நீங்க வந்து 600 பவுண்டுக்கு வாங்குறீங்க அப்படின்னா 2,000 பவுண்ட் வாங்கிடும். எதுக்கு? இந்த பிளேனுக்கு உண்டான டிக்கெட். அது போல இங்க நடக்காம இருந்ததுன்னா சந்தோஷப்பட்டு வரணும். எப்படி இங்க இருந்து ஒரு ட்ரெயின் விடுறான்னு வச்சுங்க, சென்னை டு கொல்கத்தா ஒரு ட்ரெயின் போக போகுது அப்படின்னு சொல்லிட்டு சாதாரணமா டிக்கெட் 1,000 ரூபாய் அப்படின்னு சொன்னாக்க, 5,000 ரூபாய் கொடுன்னு கேட்காம இருந்தாக்கா ரொம்ப மகிழ்ச்சியோட நம்ம நன்றி சொல்லிடுவோம். சார் இப்போ இந்த நீங்க கவனிச்சிருப்பீங்க, ரகுராம் ராஜன் வந்து ஒரு விஷயம் சொன்னாரு, இந்த ஆஃப்டர் லாக்டவுன் அப்படிங்கிறத சிந்திக்காதீங்க,
இந்த நேரத்திலேயே எங்கெல்லாம் கிரீன் ஜோன் இருக்கோ அங்கெல்லாம் தொழிற்சாலைகளை இயக்க ஆரம்பிங்க, பல தொழில்களை இருக்கிறத செயல்படுத்த ஆரம்பிங்க, அப்பதான் ஓரளவா சரி பண்ண முடியும். ஏன்னா ஏற்கனவே நம்ம அதெல்லாம் பாதாளத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இது எப்படி சார் சரி பண்ண முடியுமா? இந்த நேரத்துல தொழில்கள் இயங்கலாமா? அதாவது இது ரொம்ப கஷ்டமான ஒரு டெசிஷன், முடிவு எடுக்கிறது இருக்குல்ல, முடிவு எடுக்கிறது வந்து ரொம்ப கடுமையான ஒரு கஷ்டமான விஷயம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுல முன்ன அனுபவம் நமக்கு யாருக்குமே கிடையாது, என்ன நடக்க போகுதுங்கிறது யாருக்கும் தெரியாது. அந்த மாதிரி சமயத்துல அதே சமயத்துல இன்னொரு கேள்வி வருது. என்ன கேள்வி வருதுன்னா, இவ்வளவு எவ்வளவு நாளைக்கு முடங்கி போய் உட்காந்துருக்கிறது? ஏன் முடங்கி போய் உட்காந்துருக்காருன்னு சொன்னா, பேங்க்ல பணம் போட்டு வச்சிருக்கான் பாத்தீங்களா, எந்த தொழிலுமா இன்வெஸ்ட்மெண்ட்டும் இல்லாமல், அல்லது வந்து அரசுல வேலை செய்யறவங்க அப்படின்னா ஒன்னாந்தேதி ஏன்னா உங்களுக்கு காசு வந்துடும் அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அல்லது நீங்க ஏற்கனவே பணம் வச்சிருக்கீங்க எடுத்துட்டு செலவு பண்ண போறீங்க அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்கு அப்படின்னு சொன்னால், யாரையும் சார்ந்திடலாத ஒரு சூழல், ரொம்ப குறைச்சலான அளவுல சார்ந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. இப்ப சாதாரணமா இப்ப நீங்க கேட்டீங்களா, இதுக்கு முதல் கேள்வி, கவலை அவன் வந்து தொழில் தொடங்கினாதான் அவனுக்கெல்லாம் வாழ்வாதாரமே இருக்கு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அரசு வந்து ஒண்ணும் செய்யல, என்ன செய்யல, நீ வந்து ஒரு 30 நாளா வீட்டுல இருக்க, நீ அதனால நீ என்ன சம்பாரிச்சிங்கோ அதுல பாதி பணம் நான் உனக்கு கொடுக்குறேன் அப்படின்லாம் ஒன்னும் சொல்லல இல்ல. அப்புறம் அவன் எப்படி சாப்பிடுறது? அதனால தொழிலும் நடக்கணும், பொருளாதார ரிவைவ் பண்ணணும் அப்படின்னா தொழில் நடக்கணும். எனக்கு அதை விட பெரிய கவலை என்னன்னா, இவன் சாப்பிடணும், சாப்பிட்றதுக்கு உண்டான ஏற்பாடுனா அவன் சம்பாதிக்கணும், சம்பாதிக்கிறதுக்கு என்ன ஏற்பாடுனாக்க தொழில் நடந்தாதான் சம்பாதிக்க முடியும் அவனால. அப்போ நீங்க வந்து முடிவு பண்ணணும், என்ன முடிவு பண்ணணும், அவனை வந்து அவனுக்கு சாப்பாட்டுக்கு நீங்க ஒன்றும் கொடுக்கறதில்ல, பணமும் கொடுக்கறது இல்ல, ஆனா அவனை வந்து நீ எல்லாம் ஊருக்கு போகணும்னு சொல்லிட்டு இந்த தொழில தொடங்குறோம் அப்படின்னு சொல்றாங்க. எப்படி தொடங்குறது தொழில? அந்த தொழில தொடங்காம வந்து இது ரொம்ப டேஞ்சரான விஷயம் அப்படின்னு சொல்லி மூடி வச்சிருவோம் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே வந்து நெகட்டிவ்ல போகணும்னு எல்லாருன்னு சொல்லிட்டு இருக்கான். என்ன பொருளாதார வளர்ச்சி அப்படிங்கிறது என்னவா போகுது? நெகட்டிவா போகுது. அதாவது போன வருஷம் வந்து 200 லட்சம் கோடி நம்ம ஜிடிபி அப்படின்னு சொன்னா, இந்த வருஷம் கடைசியில கணக்கு பார்த்தோம்னாக்கா 150 லட்சம் கோடி ஆக போதா, 160 லட்சம் கோடி ஆக போதா, 170 லட்சம் கோடி ஆக போதான்னு யாருக்கும் தெரியாது. அப்போ இப்பயாவது ஆரம்பிச்சாதான் என்ன செய்ய முடியும் அப்படின்னாக்கா, நஷ்டத்தை ரொம்ப அதிகமாக்காம பாத்துக்கலாம்னு அவர் சொல்றாரு. வேற ஒண்ணும் சார், இந்த பட்ஜெட் 2020-21 அப்ப கூட நம்ம வந்து பேசியிருந்தோம், கலந்துரையாடல் பண்ணோம், எப்படி எல்லாம் பட்ஜெட் இருக்குன்னு நம்ம பேசியிருந்தோம். இப்போ வந்து இந்த நம்ம யாருமே எதிர்பார்க்கல, நீங்க சொன்னது போல யாருமே எதிர்பார்க்காத சூழல் இருக்கும். இதன் பிறகு இந்த கொரோனா காலத்துக்கு பிறகு இந்தியாவுடைய பொருளாதார சூழல் எப்படி இருக்கும்னு நீங்க கணிக்கிறீங்க சார்? இறுதியா உங்களுக்கு கருத்து சார்? அதெல்லாம் கணிக்கவே முடியாது. ஏன் கணிக்க முடியாது அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எப்ப முடியும்னே தெரியல. தினம் பாத்தீங்கன்னா தினம் ஒரு கணக்கு சொல்றாங்க. என்ன கணக்கு சொல்றாங்க? அடுத்த ஜூன் வரைக்கும் இருக்குங்கிறான் சில பேர், சில பேர் அடுத்த ஜூலை வரைக்கும் இருக்கிறான், சில பேர் சொல்றாங்க இல்ல அந்த மாதிரி இல்ல வேற மாதிரி மறந்து கண்டுபிடிச்சிருவோங்கிறான். அதனால இது எல்லாமே அப்படி அப்படின்னா பெரிய கேள்விக்குறிதான் இருக்கு நம்ம முன்னாடி. அதாவது அன்னோன்னு சொல்றோம்ல, என்னன்னே தெரியாது, என்னன்னே தெரியாத போது நீங்க எப்படி கணிப்பீங்க? நான் இன்னும் என்ன கிடையாது, நான் ஜோசியக்காரன் கிடையாது, என்ன ஜாதகம் பார்த்தோ அல்லது கணக்கு போட்டு பார்த்தோ சோழி ஊட்டி பார்த்தோன்னு சொல்றதுக்கு ரைட்டா, இது ஏதாவது தெரிஞ்சத அடிப்படையில் வச்சுதான் நம்ம சொல்ல முடியும். இது வந்து இது தெரியாத விஷயம், அது யாருக்குமே தெரியாது. அது மாதிரி யாருக்குமே தெரியாத போது எப்படி நம்ம கணக்கு போடுறது? இப்ப எல்லாரும் ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு எஸ்டிமேட் போட்டுட்டு இருக்காங்க. என்ன எஸ்டிமேட் போட்டுட்டு இருக்காங்க அப்படின்னா, அதெல்லாம் என்ன அடிப்படையில போடுறாங்க தெரியுமா? அதாவது 30 நாள் பொருளாதாரத்தை முடக்கி வச்சுன்னா உன்னுடைய பொருளாதாரம் இவ்வளவு கீழே இறங்கிடும், 40 நாள் முடக்கி வச்சுன்னா இவ்வளவு இறங்கிடும், 60 நாள் முடக்கி வச்சுன்னா இவ்வளவு இறங்கிடும் அப்படின்னா என்ன அனுபவத்துலன்னு சொல்றாங்க, பழைய அனுபவம். இப்ப நான் சொன்ன ஒரு வருஷத்துக்கு வந்து நம்ம இந்தியாவுடைய ஜிடிபியினுடைய அளவு வந்து போன வருஷம் ஜிடிபியினுடைய அளவு வந்து 200 லட்சம் கோடி அப்படின்னா 365 வகுத்தின்னு வச்சுங்க, ஒரு நாள் நீங்க வேலை செய்யலன்னா எவ்வளவு குறையுதுங்கிறது தெரியும். ஓகே, இப்ப வந்து 365 லட்சம் கோடின்னு வச்சுங்க ஜிடிபி, 365 நாள் மொத்தம், ஒரு நாள் வேலை செய்யல அப்படின்னாக்க 364 லட்சம் கோடி ஆயிடும், 30 நாள் வேலை செய்யல அப்படின்னாக்க 30 லட்சம் கோடி குறைஞ்சிடும், அதுல 330 லட்சம் கோடி ஆயிடும். புரியுதா? அதை வச்சுதான் இவங்க கணக்கு சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, பொருளாதார வளர்ச்சி வந்து 1.5 விழுக்காடு இருக்கும், 1.5 விழுக்காடு இருக்கும், 1 விழுக்காடு இருக்கும், அல்லது நெகட்டிவா போகும் அப்படின்னு சொல்றது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதனுடைய அடிப்படையில சொல்றாங்க. ஆனால் இது எல்லாமே எப்படின்னாக்கா, இதுக்கு கீழே ஒரு கணக்கு இருக்கு. என்ன கணக்கு இருக்கு? எத்தனை நாள் முடங்கினால், இத்தனை நாள் முடங்கினால், இத்தனை நாள் முடங்கினால், நமக்கு என்ன தெரியாதுன்னா எத்தனை நாள் முடங்க போகிறது, அது வந்து எந்த அளவுக்கு முடங்க போகிறது அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. இப்ப ரகுராம ராஜா சொல்றாருன்னு சொல்றீங்கல்ல, கிரீன் ஜோனுக்கு இதெல்லாம் திறந்து விடுங்க அப்படின்னா, அது எவ்வளவு ஏரியா, அது திறந்து விடுறதுனால எவ்வளவு பொருளாதார நடவடிக்கைகள் நடைபெறும்? எப்படின்னா பொருளாதார நடவடிக்கைகள் வந்து எல்லா ஊர்லயும் ஒரு மாதிரி கிடையாது. புரியுதா? இப்போ நம்ம சென்னையை சுத்தி இருக்கக்கூடிய ஸ்ரீபெரும்பு ஏரியா இருக்குல்ல, அந்த இடத்துல வந்து பொருளாதாரத்தை முடக்குறீங்க அப்படின்னு அங்க எத்தனை ஃபேக்டரி, அதனுடைய மதிப்பு என்ன, அதுக்கும் எதுக்கு வித்தியாசம் இருக்கு? பெரம்பலூர் ஒரு ஏரியா இருக்கு இல்லையா, அரியலூர் ஒரு ஏரியா இருக்கு, அங்க எந்த தொழிலுமே கிடையாது, அங்க எல்லாரும் ஊரை விட்டு வெளியில வராதுனாக்க வெங்காயம் சாகுபடி குறைஞ்சு போகும், இல்லாட்டி கம்பு இருக்க முடியாது, இல்லாட்டி சோளம் அடிக்க முடியாது, இதுதான் குறையுமே தவிர, இங்க வந்து 100 கணக்கான ஃபேக்டரிஸ் இருக்குங்க. அப்ப இதுக்கு அதுக்கு வித்தியாசம் தெரியுதா உங்களுக்கு? இந்த நாட்டினுடைய பொருளாதாரம் வந்து கான்சென்ட்ரேட்டட் சில பாக்கெட்ஸ்ல இருக்கு. இப்ப ஒண்ணும் இல்ல, மகாராஷ்டிரா, குஜராத், தமிழ்நாடு, 3 ஸ்டேட்டை முடக்கினீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா என்ன ஆகும்?
உங்க பொருளாதாரம் 40 விழுக்காடு கிட்ட முடங்கி போகும். ஓகே, டோட்டல் இந்தியாவோட பொருளாதாரமே சொல்றீங்க? ஆமா. அதனால நம்ம அதை எங்க முடக்க போறோம், எத்தனை நாளைக்கு முடக்க போறோம்லாம் தெரியாம நம்ம என்ன செய்ய முடியாது அப்படின்னு கேட்டா, இதனுடைய தாக்கம் என்னவா இருக்கும் அப்படின்னு யூகிக்க முடியாது, எஸ்டிமேட் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்கீங்க. ரொம்ப மகிழ்ச்சி சார், இந்த நேரத்தில் வந்து உங்களுடைய கருத்துக்களையும் உங்களுடைய அறிவுரைகள் ஆலோசனைகள் பல விஷயங்களை வந்து நீங்கள் ஷேர் பண்ணியிருக்கீங்க. இதை கண்டிப்பாக மக்களை போய் சேரும் நாங்கள் நம்புகிறோம். எங்களோட வந்து இந்த இக்கட்டான நேரத்திலையும் உங்களுடைய வருகையும் கருத்தையும் பதிவு செஞ்சுக்க மிக்க நன்றி சார். நன்றி, மிக்க நன்றி. நன்றி நண்பர்களே, மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் மற்றும் ஒரு ஆளுநர் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அருள்மொழிவர்மன். இணைந்திருங்கள், இது உங்கள் ஆதன் தமிழ்.